வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னோடய ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம், காலா ஜாமுன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க, ஃபஸ்ட்டு இதுக்கு சுகர் சிரப் நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் வந்து ஒரு கப் தண்ணி ஊற்றிருக்கேன், அதுக்கு ஒரு கப் நான் சர்க்கரை போட்டிருக்கேன். இப்போ இது வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் குலாப் ஜாமுனுக்கெலாம் எப்படி நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணுவோமோ அதே மாதிரி தான். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்குது. இது வந்து ஒரு ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சுன்னா போதும், கையில் அப்படி ஒட்டுற பதத்துக்கு வந்துச்சுன்னா போதும். இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது கூட வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் வந்து நான் தட்டி வச்சுருக்கேன், அதையும் இந்த சுகர் சிரப்போடு சேர்த்துடுறேன். அவ்வளோதான். பாருங்கள், சுகர் சிரப் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து காலா ஜாமுன் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கோவா வாங்கி அதில் பண்ணுறேன் நான். நீங்கள் வந்து ரெடிமேட் மிக்ஸ்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் கோவாவில் செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக, அவ்வளோ சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு அந்த குலாப் ஜாமுன் ஃபீல். அவ்வளோ சூப்பராக, நம்ம கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி இல்லை கடையில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் வந்து 200 கிராமுக்கு ஸ்வீட்லெஸ் கோவா எடுத்திருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா மைதா வந்து நான் ஒரு 4 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கிராம் கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் இருக்கும். ஸோ 200 கிராம் கோவாக்கு நீங்கள் ஒரு 50 கிராம் அளவுக்கு நீங்கள் வந்து மைதா சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஒரு சின்ன பெஞ்ச் பேக்கிங் சோடா சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். நம்ம ரொம்ப அழுத்தி அழுத்தி பிசையணுன்றதில்லை. நம்ம எப்பவுமே குலாப் ஜாமுனுக்கு பிசைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு நம்ம வந்து குட்டி குட்டியாக நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு ஏற்ற சைஸில் எடுத்து நடுவில் வந்து உள்ளங்கையில் வச்சு நம்ம வந்து லேசாக இந்த மாதிரி கொஞ்சம் நடுவில் அழுத்தம் கொடுத்து நம்ம இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இதில் வேணும்னா நீங்கள் வந்து உள்ளே வந்து நட்ஸ் ஏதாவது நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கணும், நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் நான் வந்து இன்றைக்கி எதுவும் ஸ்டஃப் பண்ணல, ப்ளெயினாக தான் நான் செய்கிறேன். இப்போ நீங்கள் குலாப் ஜாமுன் செய்யணுனாலும் இதே ப்ராசஸ் தான். நமக்கு காலா ஜாமுன்னா என்னென்னா குலாப் ஜாமுனுக்கு அடுத்த ஸ்டேஜ். நம்ம யூஸ்வலாக குலாப் ஜாமுன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து லைட் ப்ரௌன் கலரில் வந்தோடனே நம்ம எடுத்துருவோம். பட் காலா ஜாமுன்னா என்னென்னா கொஞ்சம் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ், கொஞ்சம் டார்க் ப்ரௌன், கொஞ்சம் லைட்டாக பிளாக் கலர் வரும்போது நம்ம எடுப்போம். அதுதான் காலா ஜாமுன் நமக்கு. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குலாப் ஜாமுன் நமக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் இல்லையா, இது மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படி ரஃப்பாக இருக்கும். நமக்கு உள்ளே சாப்பிடும்போது நல்லா ஊறி நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ அதுதான் காலா ஜாமுன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சது எல்லாத்தையும் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன். அதில் ஒன்று ஒன்றா நம்ம போட்டு பொறிச்சி எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம வந்து எண்ணெய் வந்து நல்லா காயக்கூடாது, சிம்லேயே இருக்கணும். நம்ம போட்டதும் அது உடனே மேலே வரக்கூடாது, லேசாக அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதுவாக மேலே வந்து அதுவாகவே திரும்பிக்கும். பாருங்கள், எல்லாம் வந்து மேலே வந்துடுச்சு, அழகாக நம்மளுக்கு நல்லா பொறிஞ்சி வருது, எதுவுமே நமக்கு வெடிக்கவே இல்லை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கும்போது எடுத்துட்டோன்னா குலாப் ஜாமுன் இதை நல்லா கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இதை எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு இந்த மாதிரி கலர் வந்ததும் நம்ம எல்லா ஜாமுனையும் வெளியே எடுத்துட்டோம். ஸோ இதுதான் நம்ம காலா ஜாமுன் ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இப்போ சுகர் சிரப்பில் போட்டு ஊற வச்சிடலாம். இது எப்படியும் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும் இது ஊறுறதுக்கு. இதை அப்படியே ஊறட்டும். நான் இது நல்லா ஊறினதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து மேலே லேயர் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும் ஊறுறதுக்கு. இப்போ இது நல்லா ஊறினதை நான் உங்களுக்கு வந்து எடுத்து வச்சு காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது, உங்களுக்கு லைட்டில் காமிக்கிறேன் நான். அவ்வளோதான், இது அப்படியே ஊறிட்டுருக்கட்டும். ஊறினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எடுத்து டிஸ்பிளே பண்ணி காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு, சூப்பராக நல்லா சாஃப்டாக இருக்குது, நல்லா ஜூஸியாக இருக்குது. நமக்கு பார்க்கும்போதே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து இதை வந்து கட் பண்ணி காமிக்கிறேன். உள்ளே எவ்வளோ சாஃப்டாக ஊறியிருக்கு பாருங்கள். நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சிடலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். திரும்பவும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.